Hi friends, Assalamualaikum. Welcome to today's recipe. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ராகி சப்பாத்தி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க இந்த ராகி சப்பாத்தி. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற மெத்தட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டுடே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றும் உடனுக்குடன் வரும். இப்போ இதற்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து ராகி மாவு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுலேயே வந்து நான் கருவேப்பிலையும் போட்டுறேன். அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் ரொம்பவே ஸ்மால் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதுலேயே பச்சை மிளகாவையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் இதற்கு தேவையான உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம். அடுத்தது இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணினதுக்கு பின்னாடி இந்த மாவை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் தான் நாம் வந்து பிசைய போகிறோம். இதற்கு வந்து இப்போ நான் 2 கப் மாவு எடுத்ததுக்கு 1.5 கப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கு பின்னாடி தான் நாம் வந்து சேர்த்தணும். இப்போ கை வந்து போட முடியாது, ரொம்பவும் சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து கிளறி விட்டுக்குங்க. இந்த மாவு கண்டிப்பாக சுடுதண்ணியில் தாங்க பிசையணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ராகி சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும், இல்லாட்டி ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாயிரும். தண்ணி கொதி வந்ததுக்கு பின்னாடி சேர்த்துங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் சப்பாத்தி மாவு மாதிரிலாம் நாம் வந்து பிசையக்கூடாது. ஏன்னா இது வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்திருக்கிறனால இப்படி தான் பிசையணுங்க. இது ரொம்ப திக்காலாம் பிசையக்கூடாது. அடுத்தது வந்து நாம் கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கலாம். மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு ரொட்டுக்கட்டையில் ஒரு துணியை விரிச்சுக்கலாம். துணியை விரித்ததுக்கு பின்னாடி இதே மாதிரி ஷேஃபில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி கையில் வந்து நம்ம நினச்சிக்கணும், இல்லாட்டி ரொம்பவும் கையிலெல்லாம் ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தண்ணி நினச்சி நினச்சி தட்டி விட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக ஒரு அடை பதத்துக்கு வரும். ரொம்பவும் அழுத்தக்கூடாது. அப்படி இல்லைன்னா ரொம்ப அழுத்தனா கையிலெல்லாம் மறுபடி ஒட்ட ஆரம்பிக்கும். இது மட்டும் செய்யும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணுங்க. எனக்கே 2-3 தடவை இந்த மாதிரி கையில் ஒட்டுச்சு. நான் உங்களுக்கு 2 மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது ஒரு மெத்தடுங்க. இந்த மாதிரி செய்யும்பொழுது பாருங்கள், இதை எடுத்து அப்படியே நம்ம ரொட்டி சட்டியில் போட்டலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. ராகி சப்பாத்தி நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும். திருப்பி போடும்பொழுது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக திருப்பி போடுங்க, இல்லாட்டி உடைய ஆரம்பிச்சிடும். அதற்காக தான் நாம் வந்து சுடுதண்ணியில் வந்து நம்ம மாவு பிசையிறோம். இதே பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ராகி சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ராகி சப்பாத்தி ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க. கண்டிப்பாக வீட்டில் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது உங்கள் பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்தது இன்னொரு மெத்தட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நல்ல நைஸான மஸ்லின் துணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சோண்டு மாவை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது வந்து இன்னொரு துணியை வந்து அதே சைஸில் எடுத்து அது மேலே வந்து விரிச்சுக்கோங்க. அப்படியே அது மேலே போட்டு கவர் பண்ணிக்கோங்க. நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கவர் பண்ணதுக்கு பின்னாடி அதை வந்து அப்படியே நாம் வந்து ரொட்டி நெகட்டுறதில் அப்படியே இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி துணியை இழுத்து இழுத்து விடுங்க, இல்லாட்டி சுருங்க சுருங்க ஆரம்பிக்கும் துணி. 2 சைடும் இதே மாதிரி இழுத்து இழுத்து விட்டு நெகுட்டுங்க. நாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது ராகி சப்பாத்தி ரொம்பவே சன்னமாக வரும், ரொம்பவும் மெலிசாகவும் வரும். நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் திரட்டலாம். நம்ம கையில் தட்டும் பொழுது கூட கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும் பொழுது ரொம்பவும் ஈஸியாகவும் போயிடும். நம்ம ஓரங்கள்லாம் இதே மாதிரி வந்து நெகுட்டி பாருங்கள், இதே மாதிரி நெகுட்டிடலாம். நமக்கு ஷேப் வரணுன்ற அவசியம்லாம் இல்லை. இதுலேயும் ஓரளவுக்கு ஷேப் வரும். பாருங்கள் எவ்வளோ அப்படி ரொம்ப மெலிசாக வந்திருக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து ரொட்டி சட்டியில் வந்து நம்ம போட்டலாம். ரொட்டி சட்டி மட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு சூடு ஏற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து டக்குன்னு போட்டதும் நமக்கு துணி வந்து எடுக்க வரும். பாருங்கள் இதே மாதிரி எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் மெத்தடில் செஞ்சு பாருங்கள். திருப்பி போடும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ராகி சப்பாத்திக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க.
கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ நீங்கள் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் வந்து அதிகமாக ஊற்றிருக்கிறேன், அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் வேகும். இதை ரொம்ப சிம்லெலாம் வச்சு சுடணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இருந்தால் ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராகி சப்பாத்தி நான் சொல்கிற மெத்தட்லேயே செய்யுங்க. இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டுடே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றும் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.